ஆமாம், உதவியாளர் பணிக்கே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்து வரோம். 10 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா லஞ்சம். அந்த சம்பளம் அவங்களுடைய சம்பளம். கள்ளக்குறிச்சி சிட்டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு நம்ம இன்று தலைப்பு பார்த்தீங்கன்னா, உளுந்தூர்பேட்டையில் இருக்கும் திரு சுரேஷ்குமார் வைக்கறிஞர் அவர்கள் தான் சந்திக்க வந்திருக்கோம். பதிவு பார்த்திங்கன்னா, நம்ம கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும் அரசு துறையில் லஞ்சம் நிறைய இடத்துல பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். ஒரு இல்லாத மக்களும் லஞ்சம் தராமல் ஒரு தாலுகா ஆஃபீஸோ ஒரு பிடிஓ ஆஃபீஸோ எந்த ஆஃபீஸுக்கு போனாலும் மக்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் லஞ்சம் தராமல் வேலை முடிப்பது எப்படின்னு ஐயா கிட்ட பேச வந்திருக்கோம். சொல்லுங்கய்யா. வணக்கம். கள்ளக்குறிச்சி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு எனது வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சேனலை பொறுத்தவரை இதுவரை கிராம மக்களின் உள் உணர்வுகளை தெளிவாக வெளிப்படுத்தி வருகின்ற ஒரு சேனல். அந்த சேனலிலே இன்று அந்த கிராம மக்களின் பொருளாதாரத்தை காப்பது எப்படி, அவர்கள் அரசு அலுவலகங்களில் எந்த முறையில் பணியை எளிமை முறையில் செய்து கொள்ளலாம் என்பதற்கு ஒரு முன்னோடியாக இன்ற இந்த நிகழ்வு திகழ்வதற்கு வாழ்த்துக்கள். லஞ்சம், லஞ்சம் என்பது எங்கு பிறக்கின்றது என்றால், இயலாத காரணத்தினால் மக்களுக்கு வருகின்றது தான் லஞ்சம். ஒரு வேலையை இயல நம்மளால் செய்கிறதுக்கு கஷ்டப்படுறது, சோம்பேறித்தனம். ஒரு வேலையை போயிட்டு ஒரு முறைக்கு 2 முறை 4 முறை போகிறதுக்கு பயந்துக்கிட்டு ஒரே வழியாக முடிச்சிடணும், சீக்கிரம் முடிச்சிடணும் அப்படின்றதுக்கான ஒரு பிறப்பிடம் தான் லஞ்சம். அதை தான் வந்து யார் இந்த எளிய மக்கள்கிட்ட வந்து யார் இதை பயன்படுத்திக்கிறாங்கன்னா, அரசு அலுவலர்கள். இன்று பல அரசு அலுவலகங்கள் கிராமத்தில் இருக்கிற விஓ ஆஃபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஆமாம், கிராமத்தோட விஓ ஆஃபீஸ்ன்னு நீங்கள் சொல்கிறத விட கிராமத்தில் இருக்கிற கிராம நிர்வாக அலுவலரின் உதவியாளர்கிட்ட இருந்தே இது தொடங்குது சாதாரண. அதுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி அந்த கிராம உதவியாளர் பணிக்கே பார்த்திங்கன்னா 10 லட்சம் ரூபா கொடுத்து வரோம். 10 லட்சம் ரூபா 10 லட்சம் ரூபா லஞ்சம். அந்த சம்பளம் அவங்களுடைய சம்பளத்தை கணக்கு பண்ணி பார்த்துட்டு அந்த 10 லட்சம் ரூபா லஞ்சன்றது, அது வந்து அந்த 10 லட்சம் ரூபா லஞ்சம் கொடுத்துட்டு வந்ததுனால நம்மளும் லஞ்சம் வாங்கணுன்ற ஒரு எண்ணங்கள் அவர்கள் வந்து தோன்றது. அப்போ இந்த லஞ்சத்திற்கான பிறப்பிடம் கீழ்மட்டமாக இருந்தாலும் இது உயர்மட்டத்தில் இருந்து பிறப்பதற்கு தான் காரணம். இதுக்கு மக்கள் காரணங்களா, அரசியல்வாதி காரணங்களா? இதுக்கு மக்கள் தான் காரணம். மக்கள் தான் லஞ்சத்திற்கு முழு முழு காரணம். மக்கள் தான் தர முடியாது. நான் இதை வந்து நீ வந்து லஞ்சம் கெடுத்தால் நான் முறையான பேப்பரை வச்சுருக்கேன், ஏன் நான் உனக்கு லஞ்சம் தரணுன்ற ஒரு எண்ணத்தை மக்கள் மனதில் கொண்டு அந்த முறையாக செய்தார்கள் என்றால் லஞ்சம் தர தேவையில்லை. ஏனென்றால் இப்போ அனைத்து அரசு அலுவலகங்களும் எல்லாமே கணினி மயமாக்கப்பட்டு விட்டது. ஒரு அதுக்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து ஒரு வெள்ளை பேப்பரில் போய் மனு கொடுத்து அந்த மனுவை வந்து என்ன செய்யணும், இப்போ போய் நின்றுக்கிட்டு அவங்க அந்த மனுவை வாங்கி, அதுக்கு முன்னாடி நடைமுறை உண்டு, அரசு அலுவலகங்களில் நடைமுறை உண்டு. 30 நாட்களுக்கு மேலே எந்த கோப்புகளையும் ஃபைலில் வச்சிடக்கூடாது, உடனடியாக முடித்து விட வேண்டும். இப்போ எல்லாத்துலேயுமே கொடுத்துட்டான், வாரிசு சர்டிஃபிகேட்டா 7 நாள், பிறப்பு சர்டிஃபிகேட்டா 7 நாள், இப்படி என்று ஒரு வரையறையை வந்து அரசு வளர்ந்துருக்கு. அது கணினி மூலம் நீங்கள் ஒரு கணினியில் வந்து சென்டரில் போயிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ ஆன்லைன் சென்டரில் போயிட்டு சேவை மையத்தில் போயிட்டு ஒரு அப்ளிகேஷன் கொடுத்தீங்கன்னா உடனடியாக அந்த சேவை மையத்திலேருந்து அந்த கிராம நிர்வாக அலுவலர்கள் அந்த துணை வட்டாட்சியர் வட்டாட்சியர்கிட்ட இருந்து வட்டாட்சியரோ இல்லை யாருக்கிட்ட போய் அந்த சான்று வழங்குவர்கள்ட்டேருந்து இத்தனை நாட்களுக்குள் சான்று வழங்க வேண்டும் என்று வரையறை முறை இருக்கிறது, நடைமுறை இருக்குது. அந்த நடைமுறையை வந்து இத்தனை நாட்களுக்குள் செய்ய முடியவில்லை என்றால் அது ஏன் செய்யலைன்ற ரீசனையும் அவங்களை நோட் பண்ணணும், அனுப்பணும். அப்போ என்ன காரணத்தினால் இது நிராகரிக்கப்படுகிறது அப்படின்ற இது வந்து அதில் வரணும். இதில் வந்து என்னென்னா, இந்த மக்கள் வந்து இன்னமும் விழிப்புணர்வு இல்லை, தெளிவு இல்லை. இவளைகளையெல்லாம் தெளிவுபடுத்துவதற்காக தான் இன்றைக்கு தமிழகத்திலே வந்து டைரக்டர் ஆஃப் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன், ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பகம் சென்னையில் இருக்குது. அதுதான் நம்ம தலைமை, அதாவது ஊழல் ஒழிப்புடைய தலைமை அலுவலகம். அந்த அலுவலகத்துடைய ஒவ்வொரு அங்கமாக ஒவ்வொரு மாவட்டத்திலையும் துணை கண்காணிப்பாளர் தலைமையிலேயே காவல் ஆய்வாளர்களை கொண்டு ஒரு யூனிட் இருக்குது. அதுக்கு என்னென்னா, ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பு அலுவலகம் கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர், அந்தந்த மாவட்டத்துக்கும் தனியார் அலுவலகம் இருக்குது.
இது மக்களுக்கு இன்னும் தெரியாம இருக்கு. ஆமா, இது மக்களுக்கு தெரியவில்லை என்றால் இது தெரிந்தவர்களுக்கு தெரியுது. அது மேல மக்கள் என்ன நினைக்கிறாங்க, நம்ம போய் புகார் கொடுத்தா இது நடக்குமா நடக்காதா, இது அலச அலுவலர் ஆச்சே என்ற ஒரு அச்சத்தில் இருக்கு. 100%. நடைபெற்று கொண்டிருக்கு. அந்த நடவடிக்கைகள் கட்டாயம் நடைபெறும். ஒரு சில இடத்துல லஞ்சம் கேட்கிறார்கள் என்றால் அதுக்கு நம்ம புகார் பண்ணுவதற்கு நம்பர். ஆமாம், அது அதை தான் நம்மளும் என்ன செய்கிறாங்க, இங்கேருந்துக்கிட்டு புகார் லஞ்சம் கேட்கிறாருங்கன்னா ஒரு செல் நம்பர் கையில் வச்சுக்கிட்டு உடனே ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. சொன்னால் இந்த அதாவது அந்த சட்டத்தின்படி நீங்கள் ஃபோன் பண்ணி சொன்னால் மட்டுமே நடவடிக்கை எடுக்க முடியாது. இது ஏன்னா ரகசியமான ஒரு துறை. ஒரு நல்ல அந்த ஒரு அலுவலர்களை பற்றி நீங்கள் போய் சொல்லக்குள்ள அந்த அலுவலர் மேலே வந்து காழ்ப்புணர்ச்சியில் கூட ஒருத்தவங்க ஃபோன் பண்ணி சொல்லலாம். அது உண்மையாக சம்பவம் நடப்பது உண்மையாக பொய்யா என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவர்கள் வந்து ஒரு ஆய்வை மேற்கொள்வாங்க. யாருன்னா அந்த துணை கண்காணிப்பாளருக்கான தலைமையில் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன். ஆமாம், கள்ளக்குறிச்சியில் இருக்குது. கள்ளக்குறிச்சியில் ஏகேடி ஸ்கூலுக்கு பக்கத்தில் சந்தில் உள்ள துணை கண்காணிப்பாளர் தலைமையில் ஒரு யூனிட் அங்கே செயல்படுது. ஊழல் ஒழிப்பு கண்காணிப்பகத்தை வந்து ஒன்று செயல்படுத்துகிறாங்க. அந்த அலுவலகத்தில் வந்து ஒரு துணை கண்காணிப்பாளர் இருக்கார், ஆய்வாளர் இருக்கார், அவர் கீழே ஒரு டீம் இருக்குது. நீங்கள் போய் புகார் தரணும், புகார் தர வேண்டும். அதாவது புகாரை வந்து இதை கையால் எழுதுன புகாரை தெரிவித்தீர்கள், இந்த லஞ்சம் என்னிட்ட இவர் கேட்குறாரு, இந்த காரணத்துக்காக கேட்குறார் என்றால் அந்த நீங்கள் என்ன இப்போ வந்து எனக்கு வந்து பிறப்பு இது வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு எனக்கு லஞ்சம் கேட்குறாரு அப்படின்னா அந்த வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கு லஞ்சம் கேட்பார்னா அது ஃபஸ்ட்டு நீங்கள் சரியான முறையில் வாரிசு சர்டிஃபிகேட்டை சரியை பண்ணி வச்சுருக்கீங்களா அப்படின்றத முறையாக பார்ப்பாங்க. பார்த்துட்டு இவர் லஞ்சம் கேட்பது உறுதியா அப்படின்னு சொல்கிறதுக்கு அவங்க என்ன செய்வாங்க, யாரோ ஒரு ஒரு நபரை போய் பார்ப்பாங்க. இது உண்மையான அவருடைய தனி இதையும் பார்ப்பாங்க, அந்த அலுவலர்களுடைய தனி வாழ்க்கையும் பார்ப்பாங்க. உண்மையிலே அவர் லஞ்சம் வாங்குற அது அலுவலர்களா, ஏன்னா அலுவலர்களில் 100 out of 10 லஞ்சம் வாங்காத இருப்பாங்க. அந்த அதுமாரி தப்பான இவங்க போனவங்க வந்து ஒரு எப்பவுமே கிராமத்தில் ஒரு நிர்வாகி இருக்காருன்னா அவர் மேலே அந்த இருக்கிற கிராமத்தில் ஒரு எதிர்ப்பும் இருக்கும். அது உண்மையாக பொய்யான்னு பார்த்து அந்த நிர்வாகியை போய் பார்த்து ஆய்வு பண்ணி உண்மை என்று தெரிஞ்சால் ரகசியம் காக்கப்பட வேண்டும். அதுக்குள்ளார இந்த பார்ட்டி என்ன பண்ணிடக்கூடாது, வெளியில் போய் என்ன சொல்லக்கூடாது. அந்த ரகசியத்தை காக்க வச்சு அவர்கள் வந்து அவருடைய உயர் அலுவலர்கள்கிட்ட வந்து இதை இந்த உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வர வைத்து அவர்களுக்கு வந்து 2 அரசு சாட்சிகளுடன் எப்படி 2 அரசு சாட்சிகளுடன் இந்த நபரை வந்து பணம் கொடுக்க வைப்பாங்க. அந்த பணம் கொடுக்கக்குள்ளே இந்த காவல்துறை அலுவலர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க. இவங்க பேர் பணம் கொடுத்தவொடனே பணத்தை பெற்றுக்கொண்டு அந்த பணத்தை வந்து லஞ்ச பணத்தை வந்து என்ன பண்ணுவாங்க, ஒரு சாயத்தில் நனைத்து கொடுப்பாங்க. அந்த சாயத்தை போய் இவர் கையில் பிடிச்சவொடனே அது ரகசியமாக தெரியாது. அந்த சாயம் கையில் போட்டால் அந்த சாயம் வந்து லஞ்சம் வாங்கினவங்க கையில் என்ன ஆகிடும், பிடிச்சிக்கும். அப்போ வந்து இவங்க இப்போ வேணால் லஞ்சம் வாங்கின பிறகு அந்த காவல்துறையினர் உள்ளே சென்று அவர்களை ஆய்வு செய்து அந்த பணத்தெல்லாம் எடுத்து பார்த்துட்டு அப்புறம் அவங்க கையை வந்து பெனாத்திலின் டெஸ்ட்டுன்னு வாங்க, பெனாத்திலின் டெஸ்ட். அந்த டெஸ்ட்டை எடுக்கக்குள்ளே பார்த்தீங்கன்னா கை நனைக்கப்பட்டிருந்தால் அவர்கள் லஞ்சம் வாங்கியது என்பது உறுதி செய்யப்பட்டு கைது செய்யப்படுவார்கள். அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுத்து நீதிமன்றத்திலே இன்று பொறி வைத்து, அதுக்கு பேர் என்ன, பொறி வைத்து பிடிப்பு, ட்ராப் பிடித்தல், அதுக்கு பேர் ட்ராப்பு, பொறி வைத்து பிடித்தல் என்று பேர். அதில் வந்து பிடிக்க வரவங்க எல்லாருமே உடனடியாக அந்த அரசு துறையின் அந்த உயர் அலுவலருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவர் அந்த பணியிலிருந்து நீக்கப்பட்டு விடுவார். இப்போ எல்லாமே இப்போ அந்த ஆய்வுகளில் வந்து அவங்க கரெக்டாக பணம் வாங்கினா அவங்களோட வேலையை நீக்கிடுவாங்களா அப்படிங்க, பணியில் வந்து சஸ்பென்ஷன் பண்ணுவாங்க, அதாவது தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டு அதன் பிறகு வந்து நீதிமன்றத்தில் வந்து வழக்கு நிலுவையில் வந்து நீதிமன்றத்திலே அவர் வாங்கியதற்கான அனைத்து ஆதாரங்களையும் இதை இந்த துறை சார்பிலே ஊழல் ஒழிப்புத்துறை அந்த துணை கண்காணிப்பாளர் சார்பிலே சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அவர் வாங்கியது உண்மை என்று நீதிமன்றம் தண்டனை வழங்கும் பட்சத்தில் அவர் அரசு அலுவலர் பணியிலிருந்து முழுமையாக நீக்கப்பட்டு விடுவார். அவர் அரசு அலுவலர் என்ற ஒரு இதையே இழப்பதற்கான வாய்ப்புகள் 100% உண்டு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன செய்வாங்க, ஒரு சில பேர் வந்து நிறைய அரசு அலுவலர்கள் வந்து நிறைய சொத்து வாங்கி குவிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த குவிக்கிறவங்களுக்கு வந்து கை நீட்டி வாங்க மாட்டாங்க, ஆனால் சொத்தை பார்த்திங்கன்னா மறைமுகமாக வாங்குவாங்க, சொத்து கோடிக்கணக்கில் வாங்குவாங்க. பிராமி இல்லை, அவங்க பேர்லையும் வாங்குவாங்க, உன பிராமிலையும் வாங்குவாங்க. அது சம்பந்தமாக புகார் தெரிவிச்சிங்கன்னா
அவரோட ஆண்டு வருமானம் என்ன, அவர் பினாமியில் வாங்கி வச்சிருக்கிறாருல்ல அவனுக்கு என்ன வருமானம் இருக்குது, இப்போ இந்த சொத்து எப்படி வந்ததுன்னு சொல்லி அதுலேயும் வந்து விசாரணை பண்ணி வழக்கு போட்டு அந்த சொத்துக்களை எல்லாம் முடக்குவதற்கான இதுவும் யாருக்கிட்ட உண்டுதுன்னா விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷனுக்கு உண்டு. இப்போ தெரியாத மக்களும் தெரிஞ்சுக்கிறதுக்கு எப்படிங்க வை? தெரியாத மக்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்றைக்கி எல்லாம் ஆன்லைன்லேயே கம்ப்ளைண்ட் வருது, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் பண்ணலாம். மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு தேவை. மக்கள் வந்து அதாவது என்னென்ன நினைக்கிறாங்க, போன உடனே போலீஸ் வந்து பின்னாடியே வந்து இந்த அடித்தடி தகராறுக்கு நடக்கிறாங்கல்ல அப்படின்னு நினைக்கிறாங்க. போன உடனே போலீஸ் நம்ம பின்னாடி வரணுன்றது உடனடியாக நடக்க முடியாது. ஒரு வாரம், ஒரு பத்து, ஒரு ரெண்டு நாள்லேருந்து ஒரு நாலு நாளுக்குள்ளார அதை ப்ராசஸ் பண்ணி தான் செய்ய முடியும். அதேமாரி உன் பேரில் சொத்து குவிப்பு வழக்கு போட்டிருக்காங்கன்னா அந்த சொத்து குவிப்பு வழக்கு உண்மையா பொய்யா, இது எப்படி வந்தது, இவங்களுக்கு லஞ்சம் வாங்கி தான் வந்ததா அப்படின்றத தெளிவாக கண்டறிந்து இந்த காவல்துறை சார்பிலே அதற்கென்று சிறப்பான அலுவலர்கள் இருக்காங்க. தமிழகத்திலே வந்து சிறப்பான காவல்துறை, அந்த துணை கண்காணிப்பாளர்களாக இருக்கட்டும், ஆய்வாளர்களாக இருக்கட்டும், அதில் பணி செய்கின்ற காவலர்கள் எல்லாமே சிறப்பானவர்கள். அவர்கள் எதுக்கும் யாரிடமும் தொடர்பு வைத்து கொள்ள மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து எது தவறு எது சரி என்றதை கரெக்டாக செய்து தவறு செய்த அலுவலர்கள் மீது கட்டாயம் நடவடிக்கை எடுப்பார்கள், ரகசியங்களை கட்டாயம் காப்பார்கள். அதே போல் வந்து நம்ம விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து ஒருங்கிணைந்த நம்ம கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கிறது அப்போதைய துணை கண்காணிப்பாளராகவும் தற்போது வந்து ஏடிஎஸ்பியாகவும் இருக்கின்ற நமது தேவநாதன் என்ற ஒரு காவல்துறை சேர்ந்த உயர் அலுவலர் சிறப்பான முறையிலே பணிகளை செய்தார். கீழ்மட்டத்திலிருந்து உயர் அலுவலர்கள் வரை அவருக்கு வழக்கு போட்டு கைது செய்தார். உயர் அலுவலர்கள் மீது சொத்து குவிப்பு வழக்கில் எல்லாம் அவர் வந்து போட்டார். அது வந்து இப்போ பெரிய அளவில், ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா லஞ்ச ஒழிப்புத்துறையில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவில் தான் பண்ணுவாங்க. கிராம நிர்வாக அலுவலர் மிகப்பெரிய அலுவலர்கள் கண்டு, ஆனால் அவருடைய காலகட்டத்தில் உயர் அலுவலர்கள், மாவட்டத்தின் உயர் அலுவலர்கள் மீதெல்லாம் வழக்கு போட்டு அது வந்து வெற்றியும் கண்டிருக்காங்க. அந்த கேஸில் உண்மை என்பதை உண்மை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது.